ஊடகவியாளர் சாட்டை துரிமுருகனை விடுதலை செய்யக்கோரி ஆகஸ்ட் 9 லண்டன் இந்திய தூதரகம் முன்பாக போராட்டம், அதாவது லண்டனில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் இந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் 28ஆம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழ் தேசிய ஊடகவியாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் மீது அடுத்தடுத்து புனைவு வழக்குகள் தொடர்ந்து பிணையில் வெளிவராதவாறு தொடர்ச்சியாக சிறைப்படுத்தும் திமுக அரசின் பழிவாங்கும் போக்கு சனநாயகத்துக்கும் கருத்துரிமைக்கும் எதிரானதுன்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணார். அதாவது சாட்டை துரைமுருகன் மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் 3 வழக்குகளில் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கிடைச்சிருந்தது. குறிப்பாக திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட அந்த வழக்குக்கு மட்டும் பிணை வந்து தொடர்ந்து மறுக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்ட நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் வந்து நடத்தி வராங்க. எந்த அளவுக்கு இந்த வழக்கை வந்து தள்ளி வைக்க முடியுமோ, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து புறக்கணிக்க முடியுமோ, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திட்டமிட்டு பழி வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த வழக்கை வந்து தள்ளி வைக்கக்கூடிய வேலையில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் அன்றைய தேதியில் அண்ணன் சீமான் அவர்கள் தெரிவித்த கருத்து, சனநாயக விழுமியங்களின் மீது பற்றுறுதி கொண்டவர்கள் இது போன்ற கருத்துரிமைக்கு எதிரான ஆளும் கட்சியின் கொடுங்கோல் போக்கிற்கு எதிராக குரல் கொடுக்க சனநாயக ஆற்றல்கள் அணிதிரள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணார். அதே போல் சாட்டை துரைமுருகனை நீங்கள் விடுதலை செய்யலைன்னா தமிழ் தேசிய இயக்கங்களையும் சனநாயக ஆற்றல்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என தமிழ்நாடு அரசை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எச்சரித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக உலக தமிழர்கள் பல்வேறு பகுதிகளில் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டத்தை வந்து அந்த தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலையும் சாட்டை துரைமுருகன் அவர்களை விடுதலை செய்யலைனா, ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆக போகுது, 2 மாத காலங்களாக பிணை வழங்காமல் இருக்காங்க. விடுதலை செய்யவில்லை என்றால் அவருடைய அந்த விடுதலை அந்த பிணை மனுவை மீண்டும் தள்ளி வைத்தால் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே பழி வாங்கக்கூடிய செயல்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உறவுகள், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவர்கள் மேலே இப்படி வழக்குகள் எல்லாம் பதிவு பண்ணி அச்சுறுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து விடுதலை செய்வதற்கு வந்து மும்முரமாக அவர்களுடைய பணிகளையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழிவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.